குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில பார்த்துட்டேன்னா வேலைக்கு போறாரு. அப்படி வேலைக்கு போய் நிறைய அந்த இடத்துல வந்து சேல்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னா அவர் தனியா ஒரு தொழில் ஆரம்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தனியா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறார். தனியா ஆரம்பிக்கும் போது ஒரு நபர் அவருக்கு இடம் கொடுக்குறாரு. வேணா இந்த இடம் இருக்கு, நீ வேணா தொழில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற. அவர் வந்து சரிங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி அவர் பெயரை கொண்டு ஒரு பழகையை ஒரு பதாகை எழுதி அதில் வந்து அவருடைய பேர் இருக்குது. அவர் சொல்கிறார், கடை இருக்குது, பேர் இருக்குது, சேர் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து உள்ளே வந்து பொருட்கள் மட்டும் கிடையாதுன்னு சொல்கிறார். அப்படி பொருட்கள் கிடையாதுங்கும்போது அந்த பொருட்களை வந்து வாங்கிறதுக்கு இன்னொரு நபர் உதவி செய்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய உதவிகள் மற்றும் இவருடைய அன்பான பழக்க வழக்கங்கள், வாடிக்கையாளர் பேர் வச்சுருக்கிற நம்பிக்கை, அவருடைய உழைப்பின் பால் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை, அது மட்டும் அல்லாது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவருடைய தொழில், அந்த தொழிலில் அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள், அந்த தொழிலுக்கு அவருக்கு எடுத்துட்டு கொண்டு வந்த விதம், இது போன்ற பல விஷயங்கள் வந்து அவருக்கு துணை நின்றது. இன்றைக்கி லைஃப்பில் யாரெல்லாம் என் லைஃப்பில் முடியலைங்க, தொழிலில் வந்து நான் இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன்னு சொன்னவருக்கு பூரா இந்த தொழில்கள் மத்தியில் நல்ல ஒரு நிலையை காண்பித்து கொடுத்தவர். நான் வந்து அவரை எப்பவும் அவர் வந்து நேரில் சந்தித்து பேசும்போது பார்த்துட்டுலாம் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசுவார். சாமி சாமின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசுகிற வழக்கங்கள் உண்டு. அதே மாதிரி பார்த்துட்டுலாம் அவர் எங்கிட்ட பேசும்போது நிறையா அவர் இந்த வெற்றி கதைகள்லாம் சொன்ன விஷயத்தை நான் சொல்லுவேன். நீங்கள் சொன்ன இந்த கதை ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லுவேன். அதுலேயும் அவர் மற்ற மகிழ்ச்சியவர், ரொம்ப புன்னகைத்து சிரிப்பார். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர். நம்ம வாழ்க்கையில் வந்து தொழிலில் தோத்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது இந்த மாதிரி நபர்கள் இருந்திருக்காங்க, வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும். அவர் வேறு யாரும் கிடையாது, நம்ம வசந்தன் கோ, அவர் முதலாளி திரு வசந்த் ஐயா அவர்கள். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அற்புதமான மனிதர் அவர். அவர் வந்து நம்மக்கிட்ட இல்லை, இருந்தாலும் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு படிகள், அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு படிகளும், தன்னுடைய தொழில் வெற்றியடைந்த விதமும் பார்த்துட்டேல்னா இன்றைக்கி தொழில் புரியறவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்கிறது தான் உண்மை. அவரை நான் சந்திக்கும் போதெல்லாம் இந்த விஷயத்தை நான் பகிர்ந்தது உண்டு, நிறைய நேரங்களில் அவர்கிட்ட உட்காந்து பேசினதும் உண்டு. சரி, இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மனிதர், நான் அவருடைய ஸ்டோரியை பற்றி நம்ம ரொம்ப ரத்தின சுரக்கமாக நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் தொழிலில் கஷ்டப்படும் போது தொழிலில் நம்ம வந்து ஜெயிக்க முடியாதுன்னு நினைப்போம், நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு வாழ்ந்து காட்டினவங்க ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னே சொல்லலாம்.